அதாவது பார்த்தீங்கன்னா சார், பெப்சியில் பலவிதமான பெப்சிக்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச பெப்சி வந்து இந்த பிளாக் பெப்சி. அதற்கு காரணம், இதில் கேலரிஸ் இல்லை. இதே இப்போ ஒரு நார்மல் பெப்சி இருந்ததுன்னா நான் இவ்வளோ ரசித்து இதை குடிக்க மாட்டேன். இதில் வந்து ஜீரோ கேலரிங்கிறது வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது, நோ ஸ்ட்ரிங் அட்டாச்டு ஃபீலை வந்து இது எனக்கு கொடுக்குது. பயம், இந்த பயம் அப்படிங்கிற வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு எரிமலை குழம்பு வெடிச்சால் என்னாகும், இந்த உலகம் இன்றே அழிந்தால் என்னாகும், உங்களை ஒரு பெண் நேசித்தால் என்னவாகும், இந்த மாதிரியான ஒரு வாய்ஸஸ்லாம் உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அந்த மாதிரி பயங்கள் நம்ம பார்க்க போகிறதில்ல. நான் சொல்கிற பயம் வந்து அனுதினமும் ரியல் லைஃப்பில் உங்கள் கூட மைக்ரோவாக எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடியில் இருக்கக்கூடிய பயங்களை வந்து நான் இப்போ நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சமோசா, கோயம்புத்தூர் பக்கம் பப்ஸுமானுங்க சமோசா, கொங்கு பகுதியை தவிர வெளிநாடுகள் எல்லாத்துலேயுமே சமோசா என்று அழைப்பது தான் வாடிக்கை. அவனுக்கு மட்டும் அதை வந்து ஆனியன் பப்ஸ் என்று சொல்வார்கள். அவனுக்கு என்ன, யாரோ இல்லை நான் தான், எங்கள் ஊர் பக்கம் போனதுனால அண்ணே ஒரு ஆனியன் பப்ஸ் ஒன்று கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்கள்ட்ட சமோசான்னு சொன்னோன்னா அந்த அந்த த்ரீ டைமென்ஷனல் சமோசா ஒன்று எடுத்துருவானுங்க, உள்ளுக்குள்ளே உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு. ஸோ நான் போய் ரெண்டு நிமிஷம் ஒரு பேச்சு கொடுத்தாலே தெரிஞ்சிடும் என் வேணுங்க அப்படி கேட்டாங்கன்னா, அண்ணே ஒரு ஆனியன் பப்ஸ் அப்படின்னா பப்ஸ்னா அந்த வேஃபரியாக இருக்கும், இல்லை டூ டைமென்ஷனல் ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வரும் உள்ளுக்குள்ளே. அதை எப்படி விவரிக்கிறேன்னே தெரியல. அது ஆக்சுவலாக டூ டைமென்ஷனலாக தான் இருக்கணும், ஆனால் அதில் மாவு கீது ஏதோ ஒரு காரணத்தில் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது வந்து எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும், சங்கியாக இருக்கும். இதை ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நான் வந்து பார்த்தே ஜட்ஜ் பண்ண முயற்சி பண்ணுவேன், எடுத்து பார்த்தா அதை கடிச்சா அந்த இடத்துல மாவு இவ்வளோ பெருசு இருக்கும். அதே மாதிரி இந்த கலக்கி ஒன் சைடு ஆம்லேட் போன்ற விஷயங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அதை வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். கல்லுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், நான் ஒன் சைடு போடுறேன் போய் உட்காருங்க, இல்லைண்ணே போடுங்க நான் நின்று பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த கலக்கியோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அது ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கணும், அது லிக்விடும் கிடையாது சாலிடும் கிடையாது, ஒரு பாதரச ஃபீலில் இருக்கணும். உங்கள் தட்டில் போடும்போது அப்படி அப்படி போனால் தான் அது கலக்கி. இவன் என்ன பண்ணிடுவான், கலக்கியை போட்டுட்டு அந்த பக்கம் ஆ தோசைங்களா ஊத்துறேன் ஆம்லேட்டா போடுறேன், அந்த மொட்டைக்கல்லும் அப்படியே தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு சாத்தானோட பால்ஸ் மாதிரி அப்படி சூடாகிட்டு இருக்கும். இந்தாங்க தம்பி நீங்கள் கேட்ட கலக்கி, அது கலக்கி இல்லைனே, தப்பாக போடப்பட்ட ஆம்லேட். அதே மாதிரி தான் இந்த ஒன் சைடு ஆம்லேட்டும். அது ஏன் ஒன் சைடு ஆம்லெட்னு பேர் வந்தது, ஒரு சைடு தான் அந்த ஆம்லெட், இன்னொரு பக்கம் கொலகொலா. நீங்கள் அந்த காம்பினேஷன் யோசிச்சு பாருங்கள், இதை ஃபைன் பண்ணவன் எப்படி யோசிச்சுருப்பான், இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணா ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்புறம் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அதை அவன் வந்து இன்வென்ட்டே பண்ணியிருப்பான். ஆனால் அதோட அந்த பர்பஸை சிதைக்கிற மாதிரி கீழே இருக்கிற ஹீட்டு மேலேயும் வந்து மேலேயும் அது கிட்டத்தட்ட ஒரு 70% வெந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு வந்து இப்படி இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களை ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் என் மனசு வந்து ரொம்ப பயந்துடும். அதே மாதிரி நான் பெரும்பாலான சமயங்களில் லோக்கோமோஷனுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் வந்து பைக். இந்த பைக் ஓட்டுற பர்ஸ்பெக்டிவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெல்மெட் இருக்கும், எனக்கு எப்போவுமே ஹெல்மெட் போடுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஹெல்மெட் வந்து எனக்கு ஒரு ஸ்டேடியமில் உட்காந்துட்டு ஒரு மேட்சை பார்க்குற பர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுக்குது. நான் வந்து அதை ஸ்ட்ரைட்டாக இப்படி பார்த்து இப்படி ஓட்டுறேன் கிடையாது, எனக்கு வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 270 degrees வரைக்கும் எனக்கு ஒரு விஷனை கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் இருக்கும். அது ஆக்சுவலாக இவ்வளோதான் நான் பார்த்துக்கிட்டு ஓட்டிகிட்டு இருப்பேன். பட் என்னோட பிரம்மை இப்படி இது இப்படி ஒரு 270 degrees நல்லா கிராக்கடையிலுக்கெல்லாம் சொல்லுவாங்க 270 degrees அது பார்க்கும், நீங்கள் சைடில் போய் நின்னாலே உங்கள் காலை கடிக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலில் நான் பார்த்துக்கிட்டு இப்படி ஓட்டிகிட்டு இருப்பேன். பின்னாடி அந்த பக்கம் ஒரு நாய் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, அது எந்த நேரம் ஆனாலும் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும். அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான், அவன் டக்குனு இப்படி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம் ஒரு கிழவி வந்து டிவைடர் ஏறி குதிச்சு இந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கு. இது போக லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கு, அவள் எப்போ வேணாலும் ரைட்டில் திரும்பலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும், மனம் வந்து பயத்தின் அடிப்படையை வச்சு அப்படி இயங்கிட்டு இருக்கும். பைக் ஓட்டுறது தான் நமக்கு இவ்வளோ அச்சம் தருது அப்படின்னு இல்லை, அதை விட அச்சம் தரக்கூடிய ஒரு செயல் வந்து மனிதர்களோடு பழகுவது. அதில் அவனுக்கு கொடுக்குற டேக்லைன்ஸ் வந்து பைக் ஓட்டுறது 10x 100x பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு என்னமோ உங்கள் கூட பழகும் போது ஒரு அன்ன ஃபீல் கிடைக்குது, உங்களை பார்த்தா ஏமாத்துற மாதிரி இல்லைங்க, நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு பிரதர். இந்த டேக்லைன்ஸ் ஏன் இவ்வளோ அச்சமூட்டுது அப்படின்னா, இவன் சொல்லிட்டு போயிடுவான் நீ நேர்மையாக இருந்தாலும், நம்ம ஏதாவது சல்லி குதியாட்ட ஏதோ ஒரு வேலையை பண்ணலாம் நம்ம மைண்டு யோசிக்கும், இவன் வேற நம்மளை சொல்லிட்டு போயிட்டானே இப்போ இவனை சீட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, இவன் முதுகில் குத்தலான்னு இருக்கோம், இவனை லைட்டாக வாரி விடலான்றேன், இது என்ன பண்ணுறது, இவனுடைய இந்த டேக்லைனுக்காக நம்ம வந்து பவுண்ட்ரிஸை ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து நம்மளை சொல்கிறான்னு வைங்க,
நீ அண்ணா மாதிரி அண்ணனுக்குன்னு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல. தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், தம்பிக்கு பண தேவை ஏதாவது இருந்தால் ஹெல்ப் பண்ணோம், இதெல்லாம் நான் ஏண்டா தூக்கி சுமக்க வேண்டியதாக இருக்குது. நீ கொடுத்த ஒரு டேக்லைன்னால இப்போ இந்த கடமையெல்லாம் நான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்குள்ளே இருக்குது. அதனால் யாராவது டேக்லைன் ஏதாவது ஒன்று சொன்னாலே வந்து ஒரு படபடப்பு, ஒரு பயம் வந்து உள்ளூர வர ஆரம்பிச்சிருது. இட் கிவ்ஸ் மீ சில்ஸ் இன் மை ஸ்பைன். மனிதர்கள் மேலே இருக்கிற பயங்கிறது அது வந்து ஒரு மென்டல் ஒரு பேரியர்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரான்னா இங்கே இறக்கடா அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். ஆனால் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, தெரியுதா, இது உரிச்சா, இது உரிச்சா, அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியல. நம்ம யாரும் இது உரிக்க போகிறதில்லை, இது எவனுமே டிஸ்டர்பே பண்ண போகிறதில்லை. இது இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு இருக்கும். எப்போவது ரச சாப்பாடு சாப்பிடும்போது லைட்டாக எரிஞ்சுதுன்னா அதோட சரி, கையை கழுவிட்டு நம்ம மறந்துடுவோம் அதை. ஆனால் அந்த பயம் வந்து மைண்டோட அடியாளத்தில் இருக்குது. இப்படி இந்த தோலை பற்றியும் உடலை பற்றியும் நான் கூர்ந்து நோக்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாகம் மட்டும் மொத்த பாடியிலிருந்து ஒரு ரிபல் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பாகம் வந்து காலின் சுண்டு விரல். எங்கெல்லாம் கபோர்டு இருக்கோ, எங்கெல்லாம் டேபிள் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு செவுத்தின் ஒரு கார்னர் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த காலை வந்து நான் பாதுகாக்கிறது வந்து ஒரு வயதான ஒரு மூதாட்டி எப்படி நான் டேக் கேர் பண்ணியோ அந்த மாதிரி பார்க்குறேன். பார்த்து பத்திரமா இந்த இடத்துல ஒரு இடுக்கு இருக்குது பார்த்து அந்த இழுச்சாம ஆ பா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. இந்த சுண்டு விரல் கொடுக்கக்கூடிய அந்த பயம் வந்து என்னால் இப்படி இந்த பயங்களை எல்லாம் கடந்து ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான், இயல்பாக வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த வாழ்க்கையை இயல்பாக அவனுக்கு அமையிறது இல்லை. அவன் எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னு நினைக்கிறான்னா அவனுக்குள்ளே பேசிக்காக வரக்கூடிய ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், எவ்வளோ நேரம் ஆகும், போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது, ஒரு மணி நேரம், அந்த இடத்துல நம்ம செலவு பண்ணக்கூடிய டைம் ஒரு மணி நேரம், மொத்தம் ரெண்டு மணி நேரம், இவ்வளோதான் யோசிக்கணும். ஆனால் மனம் அங்கே நிற்கிறது இல்லை சார். அதோடைய சஞ்சல புத்தி எங்கே வருதுன்னா இந்த ரெண்டு மணி நேர இடைவெளியில் கழிவுகளை அகற்றணும்னா என்ன பண்ணுறது? நீர்க்கழிவுகள், திடக்கழிவுகள் இரண்டையும் நீ அகற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீ என்ன பண்ண போகிற? அதுக்கான அறைகள் நீ போகிற இடத்துல இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு அது உட்காந்துக்கும். இது கொடுக்கக்கூடிய பயம் வந்து என்னால் விவரிக்கவே முடியாது. நம்ம போகிற இடம் எப்படிப்பட்ட இடம், சேஃப் ஜோனாக, இதுக்கான ஃப்ரெண்ட்லி ஜோனாக இருக்குமா என்ன ஜட்ஜ். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஜிம்முக்கு போகும்போது வை அப்படின்னு ப்ளோட்டிங் ஃபீல் வந்ததுன்னு வைங்க, உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா ரெண்டு பேர் உங்களை பார்ப்பாங்க, போயிருக்காண்டா இன்றைக்கி, அந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் அது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அச்சம் இருக்குல்ல. ப்ரோ நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணுறேங்கிற ஒரு, வீட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் என்னை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கிற அந்த இது வந்து எனக்கு அங்கே கிடைக்கிது. ஆனால் எல்லா சமயத்துலையுமே நம்முடைய வீடு பக்கத்தில் இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம போகிற நிகழ்வு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருப்போம், இந்த இடத்துல ஒரு டீல் பேசணும், இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல சண்டை போட போகிறோம், இதெல்லாம் இருக்குன்னா இதுக்கு பேரலாக இது ஒரு கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே இந்த அறை இருக்கா, இந்த இடத்துல இது இருக்குமா, நீர் வசதிகள் இருக்குமா, இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆண்கிற இடம் சில இடங்களில் நமக்கு என்று ஃபீல் பண்ண வைக்கிறது.